பேர் மகேஷ். மகேஷா? நீங்க வாங்க வாங்க. ஏற்கனவே உங்களுக்கு என்ன தெரியுமா? கல்பனா சொல்லிருக்கா அவளோட அத்தை மகன் தானே நீங்க? ஓ யா, யூ ஆர் ரைட். உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி ஆர் டீ? இட்ஸ் ஆல் ரைட். ஒன்று வாணாங்க. அப்புறம் என்னை பற்றி கல்பனா ஏற்கனவே சொல்லியிருக்கால? சொல்லியிருக்கா. என்ன சொன்னான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பெருசாக ஒன்றும் சொல்லலை. நல்லவர், ரொம்ப நாணயமானவர், பண விஷயத்துல கொஞ்சம் கண்டிப்பானவர், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் சொல்லலீங்களா? வேறனா? அவ கல்யாண விஷயத்தை பத்தி? கல்யாணம், கல்யாணம் சொர்க்கத்துல தான் நிச்சயிக்கப்படுதுன்னு சொன்னங்க வாயில சக்கரை தான் போடணும். கல்யாணம் பண்ணிக்கணும்னு நானும் கல்பனாவும் ஒரு காலத்துல ஆசைப்பட்டோம். ஆனா அந்த ஆசை இப்ப இல்லை. ஆனந்துக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே அவர் நினைச்சு என்ன பிரயோஜனம்? எல்லாம் தெரிஞ்ச ஒரு மாதிரி பேசுறீங்க. ஆமா, ஒருத்தர் பிடிக்கும்னா அவங்கள சுத்தி உள்ளவங்க தன்னால தெரியுவாங்க. இப்போ உங்களை தெரிய நான் வரல. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இன்னும் நீங்க கல்பனாவை மறக்க முடியாம இருக்கீங்களே. ஆனந்த, கல்பனா மட்டும் இல்ல, நீங்க வரும்போது எனக்கு தெரியும். ஆனந்த கல்பனா காதல் வச்சாங்கிறதுக்காக நான் அவளை மறந்துட முடியுமா? கோகிலா, கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தி ஆணும் சரி பெண்ணும் சரி யாரையாவது வெளிப்படையாவோ மானசீகமாகவோ காதலிக்க தான் செய்வாங்க. அது இயல்பான ஒண்ணுதான். கல்யாணம் ஆன பிறகு பெண் கணவனையும் ஆண் மனைவியையும் நேசிக்கணும், அதுதான் உண்மையான காதல். கல்பனா ஆனந்த விரும்பினத நான் எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? இளம் வயசுல இதெல்லாம் சகஜம்தான். உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். வாவ், ஒரு காதல் தியரியே சொல்லிட்டீங்க. அப்போ வாழ்க்கையில உன்னை இழந்துட்டா கிடைக்கிற இன்னொன்னு ஏத்துக்கணும்னு சொல்றீங்களா? நிச்சயமா. சரி, இப்ப என்ன தேடி வந்த காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆனந்தன் சிறந்த பாடகனா வரணும்னு நீங்களும் பாடுபடுறது எனக்கு தெரியும். கல்பனாவுக்கு நல்ல ஃப்ரெண்டு நீங்க. நான் கல்பனாவை அடையிறதுக்கு நீங்க தான் பக்கபலமா இருக்கணும். நெல்லிக்கரைச்ச நீர் இந்த புல்லுக்கும் பாயலாம் இல்லையா?
ஆனந்த மேல காட்றக்றிய எனக்கு கொஞ்சம் காட்ட சொல்றீங்களா? கல்பனாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்க அவகிட்ட நான் எடுத்து சொல்லணும். அவ்ளோதானே? ஆ, எஸ். யூ ஆர் ரைட். ஓகே. என்னால முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பா செய்றேன். இந்த உதவியை என் வாழ்நாள் பூரா நான் மறக்க மாட்டேன். நான் முயற்சி பண்றேன்னு சொன்னேன். நீங்க முடிவே பண்ணிட்டீங்க? ஓ, நோ நோ. உங்களால முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க உட்கார்ந்துட்டு நான் போயிட்டு வந்துடுறேன். ம். சாந்தா மாமா, வேண்டாம் வேண்டாம், பரவாயில்ல பரவாயில்ல. எப்படி மாமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? இந்த கோலத்துல உன்னை பார்க்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நம்ம வீட்டில் இருந்திருந்தா எப்படிலாம் இருந்திருப்பேன்? இப்படி உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. வீணா எதையும் நினைச்சுக்கிட்டு நீங்க தான் வருத்தப்படுறீங்க. உங்க தம்பி இப்பதான் தன்னை உணர்ந்திருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. அப்படி தன்னையே உணர்ற அளவுக்கு அவங்கிட்ட என்ன மாற்றத்தை பார்த்துட்ட சொன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஒரு நாள் நமக்கு குழந்தை பிறந்தா அதை தூங்க வைக்கிறதுக்கு நீலாம்பரி ராகத்தை எப்படி பாடணும்னு எங்களுக்குள்ள தர்க்கம் வந்தது. நான் வேணும்னே ராகத்தை மாத்தி பாடினேன். அதுக்கு அவரு பைத்தியக்காரி நீலாம்பரியை இப்படிதான் பாடணும்னு அவரு அறியாமையே பாடி காமிச்சாரு. குழந்தை பிறக்க போதுங்கிற சந்தோஷத்துல அவரு அறியாமையே அவர் பாடினது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? பாடவே மாட்டேன்னு சொன்னவன் எப்படி பாடினா? அதுக்கு ஒரு வார்த்தை கேட்டியா? இல்ல மாமா, தன்னை அறியாமலே ஒரு உணர்வு வேகத்துல அவர் பாடினாரு. அத சுட்டி காட்டினா அவர் கேலி செஞ்ச மாதிரி ஆயிடும். அதான் நான் அதை பத்தி கேட்கல. சரி, அதையெல்லாம் விடுமா. என்னமா பண்றான்? ஏதாவது வேலைக்கு போறானா? நேத்துக்கு தான் ஒரு கம்பெனியில் கிளர்க்காக சேர்ந்திருக்காரு. என் தலை எழுத்து இதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. இன்னொரு இடத்துல கை கட்டி வேலை பார்க்குறானா? சாச்சா. அண்ணன், அண்ணதா, டேய் என்னடா பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? அதுக்கு இப்போ என்ன பண்ணுங்கிறீங்க? நான் உன் அண்ணிடா. தெரியும், நல்லா தெரியும். இப்போ என்ன அதுக்கு? சரி, நீ எப்படி இருக்க? சாந்தா எப்படி இருக்கா? சாந்தாவுக்கு இப்போ எத்தனாவது மாதம்? டாக்டர்கிட்ட மாதம் மாதம் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போறியா? நல்ல டாக்டர்கிட்ட தானே செக்கப் பண்ணுறேன். இல்லைன்னு சொல்லு, நம்ம ஃபேமிலி டாக்டர்கிட்ட நான் வேணா கூட்டிகிட்டு போகிறேன். யாராவது உங்ககிட்ட கேட்டாங்களா ஏன் பொண்டாட்டியை பார்க்கறதுக்கு? எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. மேல எரிஞ்சு எரிஞ்சு விழற அப்படி நான் உனக்கு என்னடா பாவம் செஞ்சேன்? உனக்கு உங்க அண்ணன் மேல கோவம்னா அதை ஏன் என் மேல காட்டுற? இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். அவர் மட்டும் என்ன தப்பா சொல்லிட்டாரு? இங்க பாருங்க, நிம்மதியா இருக்கிறது தான் கோயிலுக்கு வரும். அந்த வீட்டுல தான் என்ன இருக்க விடல. இங்கேயுமா? உங்க வழியில நீங்க போங்க, பழைய விஷயங்கள்லாம் வேண்டாம். அவளுக்கு சுக பிரசவம் ஆகணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லடா. இங்க பாருங்க, சொன்னது திருப்பி சொல்லிட்டு இருந்தா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. யார நம்பி நாங்க வாழல. எனக்கு எங்களை பார்த்துட்டு நல்லாவே தெரியும். என்னம்மா நீ, உன் புருஷன் மாதிரி நீயும் பிடிவாத கறியா இருக்க?
நம்ம வீட்ல பிரசவம் பாத்துக்கிறதுக்கு நீயே ஒத்துக்கலனா ஆனந்த் எப்படிமா ஒத்துப்பா? நான் என்ன சொல்றேனோ என்ன இவ்வளவு நேரம் சாத்தான் வேதம் ஓதுனது கேட்ட மாதிரி தெரியுது. என்னங்க நிறை மாசமா இருக்க பொண்ணுங்க கெட்ட கனவு காண கூடாது. அது பயத்துல வளர குழந்தைக்கு ஆகாது தெரியுமா? வா போலாம் வா. இந்த வருஷம் நம்ம மாரியம்மன் கோயில் திருவிழாவை ரொம்ப சிறப்பா கொண்டாடணும். அன்னைக்கு ராத்திரி ஏவன் பாட்டு கச்சேரியா வைக்கணும். என்ன சொல்றீங்க? ஆமா தலைவரே, போன வருஷம் பாடினாங்களே பாட்டாது, ஐயோ அந்த மாதிரி ஆள்லாம் கூட்டுறாதீங்க தலைவரே. சண்முகம் சொன்னது சரிதான் தலைவரே, பாட்டுக்காரன் தான் சரியில்லைன்னு வைங்க. இந்த பக்கவாத்திய வாய்ச்சாங்க பாருங்க, கேட்க சைக்கல பாட்டு மோசம். நல்ல பாடகரா பார்த்து இந்த திருவிழாவை கூப்பிடுங்க. இல்லைன்னா என்ன, நம்மளே பாடிட்டா போகுது. டேய் நீ பாடினா எவன்டா கேக்குறது? ஒரு நல்ல சினிமா பாடகனா கூப்பிடுவோம். தலைவர் சொன்னா சரிதான். ஐயா எல்லாரும் குறுக்க வந்து பேசுறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு ஒரு யோசனை தோணுது. நம்ம ஆனந்தியா இருக்கார்ல, அட என் வீட்டு பக்கத்துல கூடியிருக்கார்ல, அவரு ரொம்ப நல்லா பாடுவாரு. அவர் இந்த கச்சேரியில பாட வச்சேன்ன. டேய் கணேஷா, இப்பதானே சொன்னாரு தலைவர் நல்ல பாட்டுக்காரனா வேணும்னு. உங்களுக்கு ஏன் புத்தி இப்படி எல்லாம் போகுது? ஆமா கணேசா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கெல்லாம் சிபாரிசு பண்ணாத. நாம என்ன சும்மா பாட கூப்பிடுறோம், காசு கொடுக்குறோம்ல, ஒரு நல்ல பிரபலமான பாடகனை கூப்பிடுவோம். யா அத சொல்லுங்க. ஐயா ஆனந்த் ஐயா நல்ல பாடகர்னு உங்களுக்கு தெரியாது? தெரியும், ஆனா மறந்துட்டீங்க. எனக்கு தெரியுமா? ஆமா ஐயா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சபா மேடையில் ஒரு பொண்ணு அவரை அவமானப்படுத்துச்சு. அதுக்கு பதிலாக அவர் மேடையில் ஏறி பாடி அவர் மூஞ்சில கரிய பூசினாரு. பத்திரிகையோட வந்துருச்சு, நான் கூட படிச்சு காமிச்சேன் ஐயா, மறந்துட்டீங்களா? ஆமா, அந்த தம்பி பாடி முடிச்ச உடனே அரங்கமே கை தட்டி ஆரவாரம் பண்ணிச்சுன்னு நீ படிச்சு சொன்ன. அவரே தான் தலைவர். அது சரி கணேசா, அப்புறம் ஏன் அந்த தம்பி பாடி பிழைக்காம அங்கே எங்கே வேலை செஞ்சு கஷ்டப்படுது? அதில் தான் சின்ன சிக்கலே இருக்குது. நாமளாம் நினச்சா அவரை பாட வைக்கலாம் தலைவரே. புரியலையே கணேசா. வணக்கம் சார். நானே இந்த மாதிரி பாடினதை கேட்டிருக்கேன், நல்லா பாடுவாங்க. ஐயா நான் கூட நம்ம பாடுறத கேட்டிருக்கேன், ரொம்ப நல்லா பாடுவாங்க. அப்படியா தலைவர் ஐயா? ஆனந்தமி நல்லா பாடுவார்னா அப்படியே பாடி சம்பாதிக்க வேண்டியதானே, இங்கே வந்து ஏன் கஷ்டப்படணும்? அதில் ஒரு சங்கடம் இருக்கு, அது என்னங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ ஆனந்தன் சார் மேடை ஏற்றி பாட வைக்கணும்னா உங்கள் எல்லாரோட உதவியும் அவசியம் வேணும். எங்கள் உதவி என்னமா இருக்கு? சொன்னீங்கன்னாக்கா எல்லாரும் சேர்த்து எங்களால் முடிஞ்சே செய்கிறோம். இப்படிப்பட்டவரை பாட வச்சிங்கன்னா உங்கள் திருவிழாவும் சிறப்பாக நடக்கும், ஆனந்தன் சாருக்கும் ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும். என்ன சொல்கிறீங்க? சொல்கிறதுக்கு என்னமா இருக்குது, அப்படியே செஞ்சிருவோம். என்ன கணேசா? அதில் பாருங்கள், ஒரு பிரபலமான பாடகனை வரவழைச்சி கச்சேரி வைக்கிறதா இருந்தோம், இப்போ ஒரு பிரம்மாண்டமான மேடை அமைச்சு நம்ம ஆனந்த் தம்பியை பிரபலமாக்கிடுவோம். என்ன சொல்கிறீங்க? அப்படியே செஞ்சிருவோம். நீ என்ன சொல்கிற? தலைவர் சொன்னால் சரிதான். ஆனந்த் கணேசா தம்பியை கூப்பிடு, இப்போ கேட்டுருவோம். ஐயா இங்க வாங்க. என்ன கணேஷா? வாங்களே உள்ள 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 போங்க. இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல, அவர் தான் தலைவர். வணக்கம் தம்பி. தம்பி உட்காருங்க, உட்காருங்க.
நீங்க நல்லா பாடுங்கன்னு கேள்விப்பட்டோம். உங்ககிட்ட இவ்வளவு திறமை இருக்கிறது இப்பதானே தெரிஞ்சுக்கிட்டோம். ஐயா, நீங்க எங்கேயோ ஒரு நாள் பாடினதுக்கு அந்த சபையை உங்களை பாராட்டி பேசியிருக்கு. ஏன் அந்த பாட்டை நம்ம ஊர் ஜனங்களுக்காக நீங்க பாடக்கூடாதா? தம்பி, நம்ம மாரியம்மன் கோயில் திருவிழாவில் யாரை பாட வைக்கிறதுன்னு ஊர் கூடி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போதான் நம்ம கணேஷ் தம்பி ஞாபகப்படுத்துச்சு, வெண்ணையை கையில் வச்சுட்டு நெய்க்கு அலையிறீங்களேன்னு. நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு சொன்னிச்சு. ஆனந்த், வாழ்க்கையில் நான் பல பேரை சந்திச்சிருக்கேன், சில பேரோட சேர்ந்து பாடியிருக்கேன். ஆனால் என்னைக்கு முத முதலாக உங்கள் பாட்டு கேட்டேனோ அன்றைக்கே பாடினா உங்கள் மாதிரி ஒரு கலைஞனோட தான் பாடணும்னு முடிவெடுத்துட்டேன். உங்ககிட்ட இருக்கிற அற்புதமான இசையை மதிச்சு தான் பெத்தவங்க ஸ்தானத்தில் இருக்கிற உங்கள் அண்ணனும் அண்ணியும் பாட சொன்னாங்க. சில நேரங்களில் மனைவியானவ தெய்வமாக தோற்றம் தருவா. ஆனால் உங்கள் மனைவி அதுக்கும் ஒரு படி மேலே போய் தாயாக இருந்து உங்களை பாட கேட்டாங்க. உங்கள் மேலே தூய்மையான நட்பு வச்சிருக்கிற நான் கூட பல முறை உங்களை கம்பல் பண்ணியிருக்கேன், அப்போ கூட நீங்கள் பாடலை. இதை பாருங்க, இந்த ஊர் ஜனங்க உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து ஆதரவு தந்திருக்காங்க. இவங்க கேட்டும் நீங்கள் பாடலைன்னா உங்களை பாட வைக்க அந்த தெய்வத்தால் கூட முடியாது. உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்த அந்த குருவை நினைச்சு நான் வெக்கப்படுறேன். கடைசியாக உங்ககிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன், உங்களை படிக்க வச்சு ஆளாக்குன கடனை எந்த கோயில வச்சு தீக்க போறேன்னு உங்க அண்ணன் கேட்டாருன்னு நீங்க சொன்னீங்களே, அந்த கடனை ஏன் இந்த கோயில வச்சு தீக்க கூடாது? தம்பி, இவங்க உங்களை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசுறாங்க. இவங்க இவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க மௌனம் சாதிக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல தம்பி. ஐயா, நீங்க தயவு செய்து பாடுறேன்னு ஒத்துக்குங்க ஐயா. ஐயா, எல்லாரும் சொல்றாங்க பாட்டு பாடுறேன்னு ஒத்துக்கோங்க ஐயா. தம்பி, ஐயா, தம்பி, ஐயா, அவசரப்படாதீங்க, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, ஒரு நல்ல முடிவு அவர் சொல்வாரு. என் வார்த்தையை கேட்டு ஆனந்த் சார்க்கு எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. அந்த மாரியம்மன் தான் அவர் மனசுக்குள்ள. நான் வரேங்க. சாந்தா, சாந்தா, கோகிலா, வாங்க கோகிலா உள்ள. சரி, ஆனந்திங்க, அவர் தோட்டத்து பக்கம் முகம் கழுவிட்டு இருக்காரு, உள்ள வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போங்க. நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தீங்க? ஆமாம், நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். எல்லாம் நல்லபடியாக முடியட்டும், எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம். சாந்தா, வந்துட்டேங்க. அவர் கூப்பிடுறாரு. ஓகே, நான் புறப்படுறேன். ம், சரி. என்னங்க, தூக்கம் வரலையா? ஏன், நீ கூட தான் இன்னும் தூங்காம இருக்க. பின் தூங்கி முன்னே எழுறதுதான் மனைவியோட தர்மங்க. எனக்கு என்னமோ தூக்கமே வரல. எனக்கு தான் தூக்கம் வரல, உங்களுக்கு எங்க தூக்கம் வரல? தெரியலம்மா. கோக்கில இங்க வந்திருக்கவே கூடாது. ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு மகாஜன தலைவி மாதிரி அவளுக்கே இந்த அதிக பிரசங்கித்தானோ? இத பார், அவ மனசுல இருந்ததை கொட்டிட்டு போனா, அவளை ஏன் தேவையில்லாம நீ திட்டுற? அவளு பேருக்கு எதிர்க்க உங்களை நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டு ஒரு பொம்பளை செய்யற காரியமா இது? இனிமே அவளை இங்க வரவே வேணான்னு சொல்லணும் போல இருந்தது. சச்சா, அவளையும் குறை சொல்ற. அவ என்னமோ நல்ல விஷயம்தான் பேசிட்டு போனா, அவ சொன்னதையும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆமா, அப்படி அவ என்னதான் பேசினா? ஒரே கத்தலா இருந்ததே தவிர
பேச்சு எதுவும் என் காதில் வெள்ள. அதெல்லாம் பொழுது விடிட்டோம், அப்பா சொல்கிறேன். முதல்ல நீ போய் தூங்கு போ. நீங்கள் தூங்குங்க. அதான் தூக்கம் வரலன்னு சொல்கிறேன்ல. தூக்கம் வரல, படுத்துக்குங்க. பரவாயில்ல, படுத்துக்குங்க. பாத்துங்க, குழந்தை இருக்கு. என்னம்மா? நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க. சரி, நான் அப்புறமா வரேன். இந்த பாருமா, எழுத்தாளனும் பத்திரிகையாளரும் எப்போதும் பிஸியாக தான் இருப்பாங்க. ஏன் பொண்ணு வந்தாச்சு, அப்புறம் என்ன பிஸி? உட்கார். என்ன விஷயம்? அப்பா, ஆனந்தும் சாந்தாவும் ரொம்ப சிரமப்படுறதா கேள்விப்பட்டேன். கேட்கறதுக்கே கஷ்டமாக இருக்குப்பா. என்ன என்னம்மா பண்ண சொல்கிறேன்? பணம் கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்கிறேன். வேற என்ன பண்ண முடியும்? இந்த பார், சாந்தா வேற முழுகாமல் இருக்கா. இந்த நேரத்தில் நீ போய் பார்த்துட்டு வந்தேனா, அவளும் சந்தோஷம். ஹலோ அங்கிள். ஹாய் கல். ஹாய் கோகிலா, வா உட்காரு. உட்காருமா? காலையில் நான் சாந்தா பார்க்க போயிருந்தேன். நிஜமா? வா. ம், எப்படி இருக்கா? குழந்தை இன்னைக்கும் நாளைக்கும் பிறந்துடும்னு சொல்கிறாங்க. ஆனந்த பார்த்தியா? பார்த்தேனா? வா, ஒரு பிரசங்கமே நடத்திட்டு வந்துட்டேன். ஊர்ஜனங்களை உசுப்பி விட்டு அவர் பாடுறது கூட முயற்சி பண்ணியிருக்கேன். என்னம்மா சொல்கிற? நிஜம்தான் அங்கிள், நான் பேசினதை கேட்டு மனுஷன் ஆடி போயிட்டாருல்ல. நீங்கள் வேணால் கூடி சீக்கிரம் பாருங்களேன், அவர் கண்டிப்பாக படத்தை போகிறாரு. இதை கேட்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? சாந்தாவுக்கு நிம்மதி தரதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் பெத்த மகளுக்கு நீங்கள் என்ன நிம்மதி கொடுத்தீங்க? என்னம்மா சொல்கிற? ஊரில் நடக்கிற விஷயத்தெல்லாம் பத்திரிக்கையில் போடுறீங்க, ஆனால் வீட்டு சமாச்சாரத்தை மறந்துட்டீங்களே அங்கிள். அதான் என்னன்னு கேட்குறாருல, சொல்லேண்டி. எல்லாம் உன் கல்யாணத்தை பற்றி தான். ஏன் கல்யாணத்தை பற்றி பேச நீ யாருடி? முதல்ல ஓ முதுக்கு திரும்பி பாரு. காலமெல்லாம் இவன் மட்டும் கன்னியாகவே இருப்பாளாம், நான் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கணுமா? மை ஃபேர் லேடி, நான் கன்னியாகவே இருக்க போகிறதா? உனக்கு யார் சொன்னாங்க? எனக்கு அம்மா மாப்பிள்ள பார்த்துட்டாங்க. நான் கல்யாணத்துக்கு ரெடி, நீ ரெடியா? என்னடி வாயடிச்சு போயிட்ட? உனக்கும் சேர்த்துதான் மாப்பிள்ள பார்த்துருக்கேன், அவரு உனக்கும் தெரிஞ்சவர் தான். யாரம்மா சொல்ற? மகேஷ். மகேஷை பார்த்தேன், உன் மேலே உயிரியை வச்சிருக்காரு. ரொம்ப யதார்த்தமாக பேசுகிறாரு. உன்னை, பத்திரிக்கை ஆஃபீஸ், அனாத குழந்தைங்க ஆதரவு, அது இதுன்னு நீ நினைக்கிற எல்லாத்தையுமே பார்த்துக்க சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு நீ மனைவிங்கிற அந்தஸ்தை மட்டும் கொடுத்தா போதும். உனக்கு இதை விட வேறு என்ன வேணும் சொல்லு. ஆமாம் கல்பனா, அவன் ஒன்றும் மூணாம் மனுஷன் இல்லை, உன்னோட அத்தை பையன்தான். அப்புறம் உன் இஷ்டம். எல்லாம் இவன் ஒத்துக்குவா அங்கிள். இன்னைக்கு என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வா, ரெண்டு பேரும் டின்னருக்கு வெளியில் போலாம். போமா, கூப்பிடுறா, போயிட்டு வா. கொஞ்சம் வெளியே இருங்கம்மா. சரிம்மா. அக்கா, வலி தாங்க முடியல.
சிஸ்டர் கொஞ்சம் காலை பிடிச்சுக்கோங்க. ஹலோ சார், ஆனந்த் சார் இருக்காங்களா? யாரு? ஆனந்த் சார். நாமளே ஞாயிற்றுக்கிழமை வந்து வேலை செய்யணும். இதில் அவனை கூப்பிட்டு இவனை கூப்பிட்டு ஆனந்த் சாரை வேற கூப்பிட்டு. ஆனந்தா, ஆனந்தா. சார் கூப்பிட்டீங்களா சார்? ஆனந்த் அவனுக்கு ஃபோன். ஹலோ ஐயா, கஸ்தூரி பேசுறேன். ஐயா சொல்லு. கஸ்தூரி, சாந்தா அம்மாக்கு இடுப்பு வலி வந்துருச்சு. என்னது, இடுப்பு வலியா? ஆமா ஐயா, ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கேன். எந்த ஹாஸ்பிடல்ல? எஸ்கே ஹாஸ்பிடல்ல ஐயா. ஐயா ஏதோ ஆபரேஷன் 15,000 ரூபாய் கட்டணும்னு சொல்றாங்க. நீங்க பணத்தோட சீக்கிரம் வாங்க ஐயா.